நாலு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான். டெய்லியும் தோசை செஞ்சுட்டு அதுக்கு என்னடா சட்னி செய்கிறது, ரிப்பீட்டடாக இருக்க சட்னி செய்யக்கூடாது, புதுசு புதுசாக செய்யணும், அந்த மாதிரி யோசிக்கிற டைமில் சிம்பிளாக இந்த இட்லி பொடி வச்சு நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்தை முக்கியமான இது டிப்ஸ் வந்து சிம்லே வச்சு பொறுமையாக அதோட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் அந்த டேஸ்ட் வந்து வராது. அதனால் சிம்லே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மிளகாவும் ஒவ்வொரு விதமான காரமாக இருக்கும். அதனால் நான் மிளகாவோட அளவு மட்டும் சொல்ல, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உளுந்தோட லைட்டாக ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 125 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து நம்ம பொறுமையாக சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்குள்ளே பொறுமையாக இந்த இட்லி பொடிக்கு வந்து வறுத்து சூப்பராக பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மைல்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. மூணு பொருள் ஆயிடுச்சு. இப்போ நாலாவது பொருளை என்ன பண்ண போகிறோம், கருப்பு எள். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம் அளவுக்கு கருப்பு எள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு எள் வந்து எப்படி வறுபட்டுருச்சான்னு தெரியும், பிளாக் கலரில் இருக்குது, கலர் சேஞ்ச் ஆனால் எப்படி தெரியும்னா இந்த மாதிரி படப்படப்படன்னு பட்டாசு மாதிரி பொரியும். அது மாதிரி பொரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கருப்பு எள் வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான உப்பு, நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன். பெருங்காயம் லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். தூள் பெருங்காயத்துக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் கூட இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு வகை போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணணும். இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ரெண்டு பேட்சாக அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் பேட்ச் அரைக்க போகிறேன். இது வந்து இட்லி பொடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த இட்லி பொடி நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் அரைச்சிட்டு நல்லா ஆற விடணும். நான் வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். எனக்கு வந்து இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் அளவு வந்துச்சு, ஒரு மாதம் ஓடிடும். என்ன தான் நம்ம சட்னி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் இட்லி பொடி இருந்தால் தான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குது. இந்த மாதிரி கருப்புளுந்தில் செய்யும்போது அது இன்னுமே ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, அதாவது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் ரோஸ்ட் மாதிரி ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். இட்லி பொடி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த இட்லி பொடி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுட்டு மலைச்சாரல் பூரா அப்படியே நம்ம வந்து இந்த பொடியை வந்து தூவி விட்டுக்கலாம். நிறைய உங்களுக்கு எவ்வளோ பொடி வேணுமோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட்டை வந்து எடுத்துடலாம். பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல்ல, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். காலையில் அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொடியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.